அது எப்படிங்கடா நம்ம இல்லாம ஒரு நிமிஷம் இருக்காது. நீங்க விவசாயி, நீங்க மழையே இல்லாதனால அழிக்க வேண்டியது. அநாதம் நாங்கள், ஒருத்தர் இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே எதோ வந்தால் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் எங்கே இருந்தீங்க? இங்கே தானா? இல்லை, மதுரையிலேருந்து வந்தோம். மதுரையிலேருந்து வந்தீங்க? நாங்கள் மதுரையில் என்ன வேலையாக பார்த்துட்டு இருந்தீங்க? மதுரையில் விவசாயம் தான். விவசாயம்? விவசாயம். நீங்கள் விவசாயி? நீங்கள் விவசாயி? நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு ஏக்கர் இருந்துச்சு. எவ்வளோ வருஷம் விவசாயம் பண்ணீங்க? நாங்களா? நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா தாத்தா உள்ள காலத்துலேருந்து இருக்குது, கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்குது. 100 வருஷமாக விவசாயம்? விவசாயம் தான். எங்கள் அப்பா உள்ள காலம், தாத்தா உள்ள காலம், தாத்தாக்கு தாத்தா உள்ள காலம் அது அது வரைக்கும் நம்ம தெரியும். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இருந்துக்காங்க. அது மழையே இல்லாமல் போயிருந்தனால பிரச்சனைக்கான கடன் பிரச்சனை விற்று க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓ, இடத்த விற்றாச்சு? இடத்த விற்றாச்சு. இடத்த இடம் தான் இங்கே இருக்கோம். இங்கே இருக்கும்ல கரியாமணி வந்து 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் அக்கா பிள்ளை கூப்பிட்ட போகலான்னு பார்த்தா அங்கே நிலைமையும் சரியில்லை. இது இல்லாமல் ஓடி வந்தது. இது ஓடி வந்ததுன்னா நம்ம ஒரு ஆளை வச்சு நீ இது ஒரு ஆள் உண்டி ஆளாக தெரியுமா? அதை நினச்சிட்டு தான் இதுக்கு துணையாக இருக்கேன். அது எப்படி கேட்டால் நம்ம இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்காது, கூடியே தான் இருக்கும். வெளியே எங்கேயாச்சும் போனால் கூட சீட்டு போகும். குண்டத்தில் ஒரு வருஷம் இருந்தேன். அந்த அங்கேயும் சரியில்லை. இப்போ எங்கேயா இருக்கீங்க? நம்ம இங்கே தான். இங்கே தான் மழை பெஞ்ச கோட்டர்ஸில் போய் படுத்துருப்போம். எப்படியாச்சும் இங்கே இப்போ இங்கே அங்கே இப்போ இப்போ படுத்துக்கால்கிட்ட டெண்டு போட்டு படுத்துப்பாங்க. படுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு நல்ல பழக்கம் இருக்குதா, படுத்துக்கலாம். ஆளோட ஆள் அவங்க மீனவர்களோட மீன சேர்த்துக்கிறவங்க படுத்துக்கிறது. என்ன பிரச்சனை கிடையாது? நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ரோட்டில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? மழை பெஞ்சா பிரச்சனை. மழை பெஞ்சா பிரச்சனை. வேற இது மாதிரி வந்து ரவுடிங்க இருக்கு? இருக்குதான் செய்யறாங்க. எங்கே எங்கே எப்படி படுத்தா எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். வேறோட கட்டி காட்டுறது பரட்டுவோம் அப்படி இப்படின்ட்டு காசு எடுத்தோம். என்ன தொழிட்டு மண் மண்ணுக்கு வச்சாலும் எடுத்து பண்ணுவேன். ஒரு தடவை அப்படித்தான் நாங்கள் அங்கே மகாராஜ் தூரில் படுத்துருந்தோம். தண்ணியை போட்டு வந்து தர அப்படி கரெக்டாக பண்ணிட்டேன். அந்த நேரம் எஸ்பி வண்டியில் ரவுடி வந்து வந்தவர் டக்கு பாட்டி பிடிச்சி உள்ளே போட்டவர். 5-6 வருஷம் உள்ளே போட்டார். இல்லை 4000 ரூபா புனி இருப்பினேன். அப்போ அப்போ வாங்கி கொடுத்துட்டார். ஹோட்டல் வேலை பார்ப்பேன். ஹோட்டலில் பார்க்கும்போது ஆச்சரியம் ஆகிடுச்சு. அதனால் குடிஞ்சி தூக்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கான். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. இன்புத்தும் எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை, திட்டு பையலையும் பார்த்தாச்சு, நல்லவங்களையும் பார்த்தாச்சு, கெட்டவங்களையும் பார்த்தாச்சு. கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? வாழ்க்கை இப்படித்தான் ஆகி போச்சு. அதில் போய் நம்ம நம்ம அழுதுகிட்டு குழம்புக்கு இருந்தால் என்ன ஆகுது? ஒன்றும் ஆகாது. வேறு வழி இல்லை, இந்த வழி தான் இருக்கு. ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. சாப்பாடு, புடவை, ஜாக்கெட்டு